ஒலிப்புத்தகம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நமது நம்பிக்கை மாத இதழில் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் எழுதிய வாழ்வில் வெல்ல 100 வழிகள் எனும் தலைப்பை இன்று நாம் ஒலிவடிவில் கேட்க இருக்கிறோம். இந்த ஒலிவடிவம் நேற்றைய ஒலிவடிவத்தின் தொடர்ச்சியாகும். வாழ்வில் வெல்ல 100 வழிகள். 61. தனிப்பட்ட ஆதாயம் ஒன்றை பெறுவதற்காக ஏமாற்ற முயலாதீர்கள். மற்றவர்களின் நலனை குலைப்பதன் மூலம் பெறுகிற ஆதாயம் எந்த பயனும் இல்லாதது. 62. பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கியே எப்போதும் சிந்திக்காதீர்கள். சந்தர்ப்பங்கள் எல்லாமே சவால்கள் நிறைந்தவை. பாதுகாப்புக்கான ஏக்கம் உங்களை குறுகிய எல்லைகளுக்கு உள்ளேயே குடியிருக்க வைக்கும். 63. பலரிடமும் நல்ல பெயர் பெற வேண்டும் என்பதற்காக தகுதி உள்ளவர்களையும் தகுதி இல்லாதவர்களையும் சமமாக நடத்தாதீர்கள். அத்தகைய சமரசங்கள் தரம் இழந்தவர்களை தலை தூக்க வைத்துவிடும். 64. ஆண்டுக்கு ஒரு முறையேனும் நீங்கள் தொழில் நடத்துகிற விதத்தினை முழுமையாக பரிசீலனை செய்யுங்கள். நடப்புக்கேற்ற நவீனம் உங்கள் செயல்களில் உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். 65. எச்சரிக்கையாய் இருப்பதற்கும் எதிர்மறை சிந்தனைக்கும் வித்தியாசம் உள்ளது. எச்சரிக்கை உங்களை பலப்படுத்தும், எதிர்மறை சிந்தனை உங்கள் வாழ்வை, உங்கள் வளங்களை, உங்கள் அணுகுமுறையை பலவீனப்படுத்தும். எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்க அனுமதிக்காதீர்கள். 66. உங்கள் முன் வைக்கப்படும் கோரிக்கைகளை ஜம்பத்திற்காகவோ புகழுக்காகவோ பரிசீலிக்காமல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யோசிப்பதற்கு போதிய நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 67. நேர்மையான செயல்திறன், சாமர்த்தியமான உத்திகள், சவால்களை எதிர்கொண்ட துணிவு இவற்றிலிருந்துதான் சுயமரியாதை உருவாக முடியும். 68. புதிய புதிய வாய்ப்புகள் எல்லா தொழில்களிலும் எல்லா நாட்களிலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவற்றை அடையாளம் காண்பதிலும் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்வதிலும் தான் சாமர்த்தியம் இருக்கிறது. 69. பயன்படுத்தி பார்த்து அதனால் பலன் பெறுகிற வரையில் அருமையான யோசனை என்று எதையுமே நீங்கள் பாராட்ட முடியாது. 70. உற்பத்தியை பெருக்குதல், சந்தை விரிவாக்கம் போன்றவற்றை விட தொழிலில் உள்ள சிக்கல்களை சிந்திப்பதும் தீர்வுகளை கண்டுபிடிப்பதுமே ஆதாயத்தை பெருக்க அடிப்படை வழிகள். 71. பெரிய பெரிய சிக்கல்களை முதலில் கையாளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் தீர்வுகளை எளிதாகவும் விரைவாகவும் எட்ட முடியும். அதன் மூலம் உங்கள் வளர்ச்சியின் முக்கிய தடைகளை உடனே அகற்றுவீர்கள். 72. எல்லாவற்றை பற்றியும் அபிப்பிராயங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதே நேரம் அந்த அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ள போதிய காரணங்கள் இருந்தால் மாற்றிக்கொள்ள தயங்காதீர்கள். 73. வெற்றி பெறுவதற்கான மிக எளிய வழி முழுமையாக தயார் செய்து கொள்வதும் தகவல்களை தெரிந்து வைத்திருப்பதும் தான். 74. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களை பொறுமையாக செய்து வருவதன் மூலம் உங்களால் பெரிய வெற்றிகளை அனாயசமாக தொட முடியும். உடற்பயிற்சி, கணக்கு எழுதுதல், அன்றாட பணிகளை பட்டியலிடுதல் போன்றவை சில உதாரணங்கள். 75. விடாமுயற்சி ஒன்றுதான் உலகின் எல்லா வெற்றிகளுக்கும் அடித்தளமாய் அமைந்திருக்கிறது. எனவே உங்கள் முயற்சிகளிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காதீர்கள். பொறுமையோடு தொடர்ந்து செயல்படுங்கள். 76. தெரியாத விஷயங்களை தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாதீர்கள். வெளிப்படையாய் கேளுங்கள். கற்றுக்கொள்வதிலிருந்தே ஒரு நல்ல பண்பை பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர் ஆவீர்கள். 77. ஒரு விஷயத்தின் ஒட்டுமொத்த வெற்றிக்காக பாடுபடுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஆதாயத்தில் மட்டும் கவனம் செலுத்தாதீர்கள். ஒட்டுமொத்த வெற்றியின் அளவு பெரிதாகும் போதுதான் உங்கள் ஆதாயமும் வளரும். 78. அபாயங்களோடு சேர்ந்ததுதான் சவால். அபாயங்களின் அளவை கணக்கிட்ட பிறகே சவாலை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் சக்தியின் அளவை விட சவாலின் அளவு சிறியதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். 79. உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பது உலகுக்கு முக்கியமாக இருக்கலாம். எப்படி கிடைக்கிறது என்பதுதான் உங்களுக்கு முக்கியம். 80. எதையும் தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள். ஒப்பந்தங்களில் எழுதப்பட்டவை போலவே பகிர்ந்து கொள்கிற நல்லெண்ணமும் நம்பிக்கையும் முக்கியம் என்பதை எப்போதும் மறக்காமல் இருங்கள். இவ்வாறாக ஆசிரியர் இந்த பகுதியை நிறைவு செய்கிறார். மீண்டும் நாளை ஒரு ஒலிவடிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன், சோபனா சிவகுமார்.